விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பிசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்துவதற்காக திட்டமிட்டு அந்த மாநாடானது எதிர்வரக்கூடிய ஓரிரு தினங்களில் நடக்கவிருக்கிறது இந்த மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு திரு திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இந்த தருணத்தில் தான் நேற்று தினம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் இந்த மாநாடு குறித்து கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறாங்க என்ன அந்த கேள்வினா விசிகா சார்பாக நடத்தக்கூடிய மாநாட்டில் நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கும் திரு திருமாவளன் அவர்கள் அழைப்பு விடுத்தால் நீங்கள் அந்த மாநாட்டில் செல்வீர்களா என்று சொல்லி திரு அன்வீன் ராமதாஸ் அவர்கள்ட்ட அந்த கேள்வியை முன்வைக்கக்குள்ள முதல்ல திரு அன்வீன் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் கழித்து அதுவும் மதுவை ஒழிக்காமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடனான கூட்டணியில் இருந்து கொண்டு திரு திருமாவளன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதே மிகப்பெரிய விஷயம்தான் அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் இன்றுதான் வந்து அவருடைய கண்களுக்கு மதுவால் ஏற்படக்கூடிய அவலங்கள் தெரிகிறது போல அதுக்கு கூடுதலாக என்னுடைய பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் இருப்பினும் அவர்கள் அழைப்பு விடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னாக்க நாங்கள் நாற்பத்தி ஐந்தாண்டு காலமாக மது ஒழிப்பிற்காக மிகப்பெரியதொரு போராட்டத்தை இருக்கிறோம் பல்வேறு அழுத்தங்கள் ஆளக்கூடிய கட்சிகளுக்கு அவ்வப்போது கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக திரு திருமாவளன் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு இருப்பினும் மக்களினுடைய நலனுக்காக கையில் எடுத்திருந்தார்னா பூரணமாக வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய முதன்மையான கட்சி அப்படின்னாக்க அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இது அரசியலுக்காக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இதனை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க இந்த தருணத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் அதாவது கொள்கைக்காக செய்யக்கூடிய போராட்டமும் அரசியலுக்காக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பிற்கான வித்தியாசத்தை நாம் வரக்கூடிய காலங்களில் அவசியம் பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக இது வேறு எதிரும் காரணத்திற்காக அல்லாமல் மக்களுக்காக திரு திருமாவளன் அவர்கள் முன்னெடுத்திருந்தால் நாம் நிச்சயம் அவரை பாராட்டுவோம் இல்லையெனில் அது அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்